கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரட்டை ரயில் பாதை பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஜல்லி ஏற்றிக்கொண்டு கன்னியாகுமரி ரயில் நிலையத்திற்கு 23 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் சென்றது. அப்போது புறவழி ரயில் பாதையில் இந்த ரயில் சென்றதால் 2 பெட்டிகள் தடம் புரண்டது. பின்னர் இதுகுறித்து ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை மீட்கும் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.